கிறிஸ்துவில் அன்பானவர்களே, மீண்டுமாக ஒரு மாலை ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இறை ஆசி உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் இருந்த இடங்களிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி கைகளை கூப்பி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ தந்த இந்த புதிய நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளின் மாலை வேளையிலே ஆராதிக்கும்படியான ஒரு தருணத்தை தந்திரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், நாங்கள் துதிக்கும் போதும் ஜபிக்கும் போதும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போதும் அவைகளால் எங்களை உணர்த்தியர்களும் உயிர்ப்பித்தர்களும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாம மகிமைக்காக கீதங்களும் கீர்த்தனைகளும் 498 பாடலை நாம் பாடு. போதகரே வந்தவிடம் தங்கீரும் சேருமையா பந்திதனில் சிறியவராம் எங்களிடம் அம்மையா போதகரே வந்தவிடம் ஒளிமங்கி இருளாச்சே உத்தமரே மாறுமையா கலிதிரவு காத்திருப்போ கலிதிரவு காத்திருப்போ காதலனே கருணை செய்வா மாறுமையா வந்தவிடம் தங்கீரும் நான் இருப்பேன் நடுவில் என்றார் நாயன் நாமம் நமஸ்கரிக்க தாமதமே தயைக்குரிய தாமதமே தயைக்குரிய தற்பரனே நலம் தருவா மாறுமையா போதகரே வந்தவிடம் தங்கீரும் தன்மனை திருச்சபையே உலகமெங்கும் வளர்த்திடுவா வந்தமர பரிகரிப்பே வந்தமர பரிகரித்தே பாக்கியமளி தாண்டருள்வான் மாறுமையா போதகரே வந்தவிடம் தங்கீரோ சேருமையா பந்திதனில் சேருமையா பந்திதனில் ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆண்டுகளைப் போல நாங்கள் வழிகளுக்கு வழிவழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசு கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யாமல் தவறுகளே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாகம் உள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தின் துக்கங்களை சீர்படுத்தும் மிகவும் இறங்குள்ளதாகவே இந்த பரிசு நாமத்தின் மேம்பான் தாமொழி நாங்கள் தேவபக்தி நீதியும் தெளிந்தபுதலாய் நடந்து வர ஆமென். தேவனே,
எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவலட்சணமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டராயினும் உருக்கமான உதவி மிகுந்த இரக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்துவதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்திய ஸ்திரமங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக வேண்டி கொள்ளுகிறோம். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் வசப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாக செய்கிறோம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நினைத்து ரசித்துக் கொள்வோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 142. சங்கீதம் 142 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கடிக்கிறேன். என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலாமல் போயிற்று, என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்பவர்கள் என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாகிவிடும், எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் மகிழ்ந்தாக. உட்காருவோம். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். ரோமர் 7:1-12. ரோமர் 7:1. நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவருடனே பேசுகிறேன் சகோதரரே. ஒரு மனுஷன் உயிரோருக்கும் அளவு நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அதெப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறான். புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாக இருக்கிறான். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவான். புருஷன் மறித்த பின்பு அவன் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையானபடியினால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மறித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையாளாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தவளானீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதிதான ஆவின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருக்கின்ற நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை.
இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேனேன். பாவமானது கற்பனாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மறித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவின் அன்பானோட உங்கள் யாவரையும் மீண்டும் வாழ்த்துகிறேன். இறை ஆசி உங்கள் அனைவரோடு இருப்பதாக. முதலாவது பரிசுத்த விவாக அறிக்கை வாசிக்க கேட்போம். திருநெல்வேலி திருமண்டலம் யாக்கோபுரம் சேகரம், யாக்கோபுரம் சபையை சார்ந்த திரு ஜி ஸ்டீஃபன் செல்வசிங், திருமதி எஸ் ஞான செல்வி ஆகியோர் குமாரத்தி, எஸ் ஞான பால் ஷியாவும், புளியங்குடி சேகரம் புளியங்குடி சபையை சார்ந்த திரு பி செல்வம், திருமதி கிரேஸ் ஆகியோர் குமாரர், எஸ் அருள்ராஜும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது ஒன்றென்று உங்களில் ஆராய்ந்து அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர குருவான தெரியப்படுத்த கேட்கிறோம். விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகளுக்காக இருந்தவாறே அங்கே தலைவணங்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருமணமாகிய நியமித்தை ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்து வைத்து நடத்தி வைத்தவரே நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, திருமணத்தின் மூலமாக இணைக்கப்படும்படி எதிர்பார்க்கிற நம்முடைய அடியாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமான ஐக்கியத்திற்கென்று அவர்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அருமையான பெற்றோருக்காக அவர்களுடைய எல்லா பிரயாசத்துக்காகவும் ஜபத்திற்காகவும் நீ ஜபத்திற்கு பதிலளித்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. எல்லாவற்றையும் அதிரதின் காலத்திலே நேர்த்தியாயும் நன்மையாயும் செய்கிற தேவன் அப்படியே செய்வீராக. கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் எங்கும் செழித்திருப்பார்கள் சொன்ன பிரகாரமாக முது பிள்ளைகளின் வாழ்வு செழித்திருப்பதாக. வாய்க்கால்களின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை உதிராதிருக்கிற பசுமையான வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்யும் கத்தாவே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானுடைய இந்த நாளிலும் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் நியாயப்பிரமாணம் என்ன செய்தது என்பதை. இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அது ஒரு உடன்படிக்கை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கையிலே ஆறாம் வசனத்திலே பார்க்கிறது போல இப்பொழுது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதி நின்று விடுதலையாக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய அந்த கட்டப்பட்ட நிலையிலிருந்து நியாயப்பிரமாணத்திற்கு கட்டப்பட்ட நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ நம் அவன் விடுதலையாக்கப்பட்ட நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை ஏழாம் வசனம் சொல்லுது. ஆகையால் என்ன சொல்வோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினாலே நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணம் வந்து எனக்கு எது பாவம் என்று என்ன செய்தது, எனக்கு சொல்லி தந்தது அவ்வளவுதான். அந்த பாவத்திலிருந்து எனக்கு என்ன செய்யலை, விடுதலை இல்லை. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் சொல்வதற்கு முன்பதாக அல்லது வருவதற்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை செய்து வந்தேன் என்று சொன்னால் அது பாவமான காரியமாக இருந்தாலும் நியாயப்பிரமாணம் எனக்கு சொல்லாததினாலே அது பாவம் என்று எனக்கு தெரியாததினாலே செய்ததினாலே அது என்னை பாவத்திற்கு கொன்று போடவில்லை என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.
அப்ப நியாய பிரமாணம் இல்லாததற்கு என்பது பாவம் செய்ததெல்லாம் ஒரு குற்றமற்ற நிலையிலே என்ன செய்கிறது காணப்படுகிறது. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்தபோது நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக கொலை செய்திருந்தாலும் கூட கொலை செய்வது பாவம் என்று எனக்கு என்ன செய்யாது தெரியாது, அதனாலே அது என்னை குற்றவாளியாக்கவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்தபோது அது என்னை குற்றவாளியாக்குகிறது என்பதை இங்கே என்ன செய்கிறது சொல்லு. அப்போ அதுவரைக்கும் ஜீவன் இல்லாது இருந்தது, இந்த நியாயப்பிரமாணம் வந்தபோது பாவம் என்ன செய்தது உயிர் கொண்டது, பாவத்திற்கு நான் மரித்தவனாக என்ன செய்துவிட்டேன் மாறிவிட்டு, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ ஏன் எனக்குள்ளே இந்த பாவம் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அங்கே இதே அதிகாரம் 17:16-17 சொல்கிறது, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன், ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி என்ன செய்கிறது. தாவீது அரசன் சொல்வது போல என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்வது போல நம்முடைய சுபாவமே பாவ சுபாவமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த சுபாவம் மாற வேண்டும், அதற்காகத்தான் கிறிஸ்துவானவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் செய்ய வேண்டியதை செய்யவும் செய்யக்கூடாததை செய்யக்கூடாதே என்று நம்மோடு பேசுகிறதாகவும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ அந்த எனக்குள் இருக்கிற சுபாவம் நான் விரும்பாததை அல்லது தேவன் விரும்பாததை அது செய்கிறது. ஏனென்றால் எனக்குள் வாசமாயிருக்கிற அந்த சுபாவம் அதை செய்ய வைக்கிறது என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ளே இருக்கிற அந்த சுபாவம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே என்ன செய்யணும் வரணும். கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயம், கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் நமக்குள்ளே நம்மை அது உருமாற்றம் செய்கிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. பொதுவாக உலகத்தில் சொல்வார்கள் பூவோடு சேர்ந்த நாரும் என்ன செய்யும் மனம் பெறும். கிறிஸ்துவின் வார்த்தைகளை வாசித்து அவரை துதித்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் உட்குள் அந்த மாம்ச சுபாவம் நீங்கி ஆவிக்குரிய காரியங்கள் அது மேலோங்கி நிற்கிறதை நாம் என்ன செய்ய முடியும் காண முடியும் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு என்ன செய்கிறது சொல்கிறது. 12 சொல்கிறது, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமும் நீதியும் நன்மையுமா என்ன செய்கிறது இருக்கிறது. நான் அதற்கு கீழ்ப்படிந்து எனக்குள்ளே அந்த பாவ சுபாவத்தை வெறுத்து ஆவிக்குரிய காரியமாகிய கிறிஸ்துவின் சுபாவம் வளர்வதற்கு நான் ஏது செய்ய வேண்டும், நான் செயல்படுகிறவனாக இருக்க வேண்டும் என்பதை அது என்ன செய்கிறது சொல்கிறது. அதனால் கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலை தருகிறவர். ஒரு பக்கம் அவர் விடுதலை தந்தாலும் நாம் தொடர்ந்து அவரிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும். அதிகமாக வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது நமக்குள் இருக்கிற அந்த பழைய பாவ சுபாவம் மாறி கிறிஸ்துவின் சுபாவம் நன்மை செய்கிறவர்களாக நீதி செய்கிறவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்மை என்ன செய்கிறது மாற்றுகிறது. அந்த சுபாவத்திலே நாம் நிலைத்திருந்து அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ள வேதம் நம்மை அன்போடு அழைக்கிறது. கிறிஸ்து நம்மை அன்போடு என்ன செய்கிறார் அழைக்கிறார். அதனாலே நம்முடைய சுபாவம் மாறத்தக்கதாக அதிகமாக ஜெபிப்பதிலும் வேத வாசிப்பதிலும் நாம் காணப்படுவோம். இதே ரோமர்களின் அதிகாரம் 8:6 சொல்வது போல மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்ற வார்த்தையின்படி அவர் ஜீவனையும் சமாதானத்தையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே ஒட்டப்பட்ட கொடிகளாக அதிலே நிலைத்திருக்கிற கொடிகளாக கனி கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கேட்ட வார்த்தைகளை நாம் மனதில் கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நியாயப்பிரமாணம் எங்களை அது குற்றவாளிகளாக்கினது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால்
கிறிஸ்துவானவர் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுடைய அந்த பழைய பாப சுபாவம் மாறத்தக்கதாக அதிகமாக ஜெபிக்கும், அதிகமாக வேதத்தை வாசிக்கும், ஆண்டவரே தியானிக்கும் கிருபை செய்வீரார். இந்த நாளிலும் ஆண்டவரே வேத வசனங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசித்து ஜெபித்து துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஆவியின் சிந்தைகள் பெருகட்டும் சுவாமி. மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்ன வார்த்தையின்படி மாம்சத்தின் கிரியைகள் அழியவும் ஆவிக்குரியவர்கள் பிழைத்து வளர்ந்து பெருகவும் உதவி செய்யும் சுவாமி. எங்களுக்குள்ளே அந்த சுபாவத்தை புதிய சுபாவமாக கிறிஸ்துவின் சுபாவமாக மாற்றிடல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மேலாளர் தூக்கப்பட்டு பிறந்தார். பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறைந்து மரித்து அடக்கமணம் விட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வனுடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வச்சிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய்க்கு பிரசவையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வை தழுதும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோம். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை இரட்சியோம். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். ஒருவரும் இல்லை பராபரனே. எங்கள் இருதயத்தை சுத்திகரியோம். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபிப்போமாக. சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைக்கும் காரணராய் கர்த்தாவே உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராய் எங்களுக்கு தந்தரணும். நாங்கள் உமது கற்பனைக்கு எப்படி நடக்க மன உற்சாகமுள்ளவர்களாயிருந்து சத்ரு பயமில்லாமல் உம்மாலை காக்கப்பட்டு ஆறுதலோடு அமைதலோடு எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் கிருபை செய்தருளோம். இந்த இரவில் கர்த்தர் நம்ம யாவரையும் எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி காக்க முடியாது. ஜெபிப்போம். கர்த்தாவே எங்கள் அந்தகாரம் நீங்கள் வெளிச்சம் தந்து இந்த ராத்திரியிலும் சகல மோசங்களுக்கும் விக்னங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரங்கள் சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஊழியக்காரர்களுக்காகவும் சபை மக்களுக்காக ஜெபிப்போம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வோன்னத தேவனே, பிற டீச்சர்மார் மேலும் குருமார் மேலும் உதவி குருமார் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்குட்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியந்தர்கள் நம்முடைய கிருபை உள்ள ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாக நடக்க முடியும். முதல் ஆசீர்வாதமாகி பணியவர்கள் மேலும் ஓயாமல் பெய்யச்சதும் கர்த்தாவியங்கள் காரியத்திலும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஐவண்டாக இதை கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். பெருவாரி விஷ வியாதிகளிலே நடமாடும் காலத்திலே செய்ய வேண்டிய ஜபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, நம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசையும் ஆரோனை எதிர்த்து அவர்கள் குரோதமாக அடங்கா ஜாதி கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு முத இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீர இக்காலத்தில் கொடிய கொரோனா விஷ வைரஸ் வியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய
கொரோனா விஷ வைரஸ் வியாதி முற்றிலும் எங்களுடைய இந்திய தேசத்தை விட்டும் உலக நாடுகளை விட்டும் அகற்றியிடும். அதே சுகம் பெற்றவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிகிச்சை பெறுவர்களை இன்னும் சுகப்படுத்தும் பலப்படுத்தும் கர்த்தாவே. அவர்களுக்கு பணி செய்கிற மருத்துவர்கள், சுகாதார பணியாளர், காவல்துறை பணியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் யாவருக்காக ஜெபிக்கிறோம். அவரை அதை பாதிக்காதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும் என்று கருகிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய திருச்சித்த மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை ஆராதனையிலும் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுடைய மாம்ச சுபாவம், பாவ சுபாவம் நீங்கி கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் சுபாவம் எங்களுக்குள்ளே பெருகும்படி செய்வீராக. அதுவே எங்களுக்கு நன்மையாயிருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு புது வாழ்க்கையின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு தந்தரிட வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளும் உலகத்தின் மக்களும் இருக்கிற சூழ்நிலைகளை அறிவீர். கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை அருளை செய்வீரார். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை அருளை செய்வீரார். மற்றும் பல பணி செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள், மிஷினரிகள் யாவரை கத்தர் பாதுகாத்து வழி நடத்தும். ஆளுகை செயல்களை கத்தர் ஆண்டு வழி நடத்துவீராக. எல்லா அதிகாரமும் உம்மாலே உண்டாயிருக்கிற சுவாமி. அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கத்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் பிரசவம் உள்ள ஸ்திரீகளுக்கு ஏற்ற சமயத்தில் சுகமான பிரசவத்தை கட்டளையிடும். குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் குழந்தைகளை வளர்த்து கொடுத்துடும் சுவாமி. மற்றும் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய நரம்புகள், தசைகள், எலும்புகள் உள்ளான அவயங்கள் எல்லாவற்றையும் ஒரு புதிய அவயமாக மாற்றியுள்ள சுவாமி. ஆண்டவர் அற்புதம் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவீராக சுவாமி. சிறு பிள்ளைகளுக்காகவும் வயதானவர்களுக்காகவும் விசேஷமாக ஜபிக்கிறோம். கர்த்தர்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய கரத்திலே திருச்சபையும் தேசத்தையும் உலக நாடுகளையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த திருச்சபையின் பிள்ளைகள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்தலும் சுவாமி. நன்மையும் கிருபையும் நம்முடைய அடியாரை தொடர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. தென்னிந்திய திருச்சபையும் அதில் அங்கமாயிருக்க ஒவ்வொரு திருமண்டலத்தையும் வட இந்திய திருச்சி உலக திருச்சபை ஆசீர்வதித்தலும். ஆளுகை சீர்களை நீர் ஆண்டு வழி நடத்தும் சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீச செய்து உங்கள் மேல் கிருபையாக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமார, பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனின் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். நிறைவு கீதமாக, எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார் என்ற பாடலுடைய ஒரு சில கவிகளை மாத்திரம் நாம் பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 252 எந்த நாவில் புதுப்பாட்டு. நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் அறையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் அறையில். பாட்டு இந்த இயேசு தருகிறார். இருள் என்னை வந்து சொல்லு கொள்கையில் தேவன் அவதீபமாய் என்னை தெற்றினார். பாவ இருள் என்னை வந்து சொல்லு கொள்கையில் தேவன் அவதீபமாய் என்னை தெற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார்.
மீண்டும் வந்தபோது வேண்டும் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்தபோது வேண்டும் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு அருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். உங்களோடு இருப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.